விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும் எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். எம்பி பதவி தகுதி நீக்கம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு ராகுல்காந்தி வந்திருக்கிறார். ராகுல்காந்தியின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்து எம்பி பதவியை மீண்டும் வழங்கியிருக்கிறது மக்களவை செயலகம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, ராகுல்காந்தி தற்போது வந்திருக்கிறார், அவருக்கு வரவேற்பு எவ்வாறு கிடைத்திருக்கிறது? கூடுதல் விவரங்களை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராகுல்காந்திக்காக நாடாளுமன்ற வளாகத்திலே காத்திருந்தார்கள். ராகுல்காந்தி அங்கே வந்து சேர்வதற்கு முன்பே ராகுல் காந்தி தும் ஆகேபடோ ஹம் துமாரே என்று தொடர் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், ராகுல் காந்தி நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்பதாகும். ஆகவே இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருந்த நேரத்திலேயே ராகுல் காந்தி நாடாளுமன்ற வளாகத்துக்கு வந்து சேர்ந்தார். நேரடியாக அங்குள்ள காந்தி சிலை அருகே சென்று மகாத்மா காந்திக்கு மலர் தூவி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு தற்போது நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையிலே மீண்டும் அமர்வு தொடங்க உள்ள நிலையிலே 12 மணிக்கு அவர் மக்களவைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திரும்ப பெற்றுள்ள ராகுல் காந்தி தற்போது நாடாளுமன்ற வளாகத்துக்கு வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே மக்களவைக்கு வந்து மக்களவை உறுப்பினராக மீண்டும் தனது கடமையை அவர் ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவையை இன்றைய அலுவல்களிலே அவர் பங்கெடுப்பார் எனவும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே மிகவும் முக்கியமாக நாளை நாடாளுமன்றத்திலே நடைபெற உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி பங்கேற்பது உறுதியாகிவிட்டது. மக்களவையிலே நாளை தொடங்கி நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்கள் விவாதம் நடைபெறும். அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பார் என மக்களவை அலுவல் கமிட்டி கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இன்று ராகுல் காந்தி மக்களவைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். மக்களவையிலே தற்போது அமர்ந்திருக்கிறார். இந்நிலையிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே மக்களவையில் கடும் குழப்பம் நிலவி வருகிறது. ராதா. கணபதி, நாளை தொடங்க உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி பங்கேற்க போகிறார். இன்று நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார், எம்பி பதவி கிடைத்திருக்கிறது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்த வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக மணிப்பூர் விவகாரம் குறித்து மணிப்பூர் மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து விட்டது. மாநில பிஜேபி அரசு மக்களின் உயிரை பாதுகாக்க தவறிவிட்டது, உடைமைகளை பாதுகாக்க தவறிவிட்டது. ஆகவே அந்த அரசு பதவியிலிருந்து விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கின்றன. இதை தவிர மத்திய உள்துறை அமைச்சர் மணிப்பூர் சென்று அதனால் அங்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தியதால் எந்த பலனும் கிட்டவில்லை. ஆகவே மத்திய உள்துறை அமைச்சகம் உள்ளிட்டோர் இந்த உயிரிழப்புகளுக்கு பதிலேற்க வேண்டும், அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே கடுமையான விவாதம் நாளை முதல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நடைபெற உள்ளது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும், பதில் அளிக்க வேண்டும் என்றுதான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்வியாக இருந்தது. தற்போது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த நிலையில சமரச பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல கடும் அமளியில் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கா? தற்போது ராகுல் காந்தி மக்களவையிலே அவரது இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு இன்றுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அந்த பதவி நீக்க ரத்து செய்யப்பட்டது. அந்த ஆணை இன்று காலை கிடைத்த பிறகு தற்போது ராகுல் காந்தி மக்களவைக்கு வந்திருக்கிறார். ஆனால்
ஆளும் கூட்டணியினர் கடும் கண்டனம் தெரிவித்து பல்வேறு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்த காரணத்தால் தற்போது மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 மணிக்கு மீண்டும் ராகுல் காந்தி மக்களுக்கு திரும்புவாரா என பார்க்க வேண்டும். இன்று டிஜிட்டல் தனிநபர் தரவுகள் பாதுகாப்பு மசோதா மீதான விவாதம் நடைபெற உள்ளது என மக்களவை பட்டியலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த முக்கியமான விவாதம் நடைபெற்றால் அதிலே ராகுல் காந்தி பங்கேற்பாரா, பிற எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் பங்கேற்பார்கள், இந்த விவாதம் நடைபெற அனுமதி அளிப்பார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே இன்று உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மதியம் 2 மணிக்கு மக்களவை கூடும் போது அதற்கான புள்ளிகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்று தொடங்கி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரை பரபரப்பாக பல நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. பல்வேறு அமளிக்கிடையே பல்வேறு மசோதாக்களை ஆளும் கட்சி மத்திய அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததால் இதற்கிடையே மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் விவகாரம், அதைத் தொடர்ந்து வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துரைக்க இருக்கிறார்கள் எதிர்கட்சியினர்? நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலிருந்தே, அதாவது தற்போது நடந்து கொண்டிருக்கும் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலிருந்தே மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக விரிவான விவாதம் தேவை என எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் முதலிலே ஆளும் கூட்டணி சார்பாக நாங்கள் விவாதத்துக்கு தயார் என அறிவிக்கப்பட்டாலும் இதுவரை விரிவான விவாதம் நடத்தலாம் என எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் என சொல்லப்படும் குறுகிய கால விவாதம் நடத்தலாம் என்றும் அந்த விவாதத்துக்கு அரசு தயார் எனவும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருகிறது. இதை தவிர மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் ஆகியோரும் இத்தகைய விவாதத்தை நடத்தலாம் என எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பலமுறை அறிவுரை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி நடைபெறாத சூழ்நிலையிலே எதிர்கட்சிகள் முழக்கங்கள் எழுப்புகின்றன, வெளிநடப்பு செய்கின்றன, விவாதங்களை புறக்கணிக்கின்றன. கிட்டத்தட்ட 20 மசோதாக்கள் இதுவரை இத்தகைய எதிர்கட்சிகள் பங்களிப்பு இல்லாத சூழலிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டெல்லி அரசு அதிகாரிகள் நியமன அதிகாரம் தொடர்பான முக்கிய மசோதா மக்களவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களவையிலே எதிர்கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் மாநிலங்களவையிலே போதி பார்க்க வேண்டும், அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் மீதான விவாதமும் இன்று மதியம் நடைபெறும் என பட்டியலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நடைபெறுமா என்பது இதுவரை தெளிவாகவில்லை. ஏனென்றால் காலையிலேயே அமளி ஏற்பட்டு மாநிலங்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு 2 அவைகளும் முடங்கியிருக்கின்றன. ராகுல் காந்தி மக்களவைக்கு திரும்பிவிட்டார். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக பரபரப்பான நிகழ்வுகள் இன்று மதியமும் நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம். மக்களவை செயலகம் ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்து எம்பி பதவியை மீண்டும் வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார். அண்மை தகவல்களுக்கு நன்றி கணபதி. விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க.